தொழில் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ இந்த கொரோனா நேரத்துல? ஜனவரி முன்னாடியில இருந்து நான் போன வருஷம் ஆறாம் மாசம் ஓபன் பண்ணது. அதுக்கப்புறம் ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் நல்லா போச்சு. ரெண்டாம் மாசத்துல இருந்து ஒரு மாசம் ஃபுல்லா ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறமா நாலு அஞ்சு சுத்தமா இல்ல. ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி இருந்தது. சும்மா உட்காந்துருப்போம், எல்லாரும் வெளியே வர பயந்துகிட்டு யாரும் வந்து அரைக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் அப்புறமா கொஞ்சம் ஊரடங்கு 2 மாசம் போட்டாங்க. ஊரடங்கு முடிஞ்சு 5வது மாசம் அப்படி ஒரு 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா அப்படி வந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த இதுலயே முன்னாடியெல்லாம் வந்த பிறகு இப்ப ரெகுலரா வருது. இந்த மாசத்துல இருந்து கொஞ்சம் அப்படி பரவாயில்ல. ஒரு நாளைக்கு எப்படியும் 700 ரூபா 800 ரூபா 1000 ரூபா வருது, 300 ரூபா 400 ரூபா வருது. சொல்லிடுவாங்க, போன் நம்பரும் இருக்கு, எடுத்து வைங்கன்னு சொல்லுவாங்க, அங்க எடுத்து வச்சு கொடுப்போம். மாவு நல்லா இருக்கும், நாங்க ஆட்டி தனித்தனியா போடுறதுனால மாவு நல்லா இருக்கும். சோ மாவு அரைத்தும் அரைத்தும் தரீங்க? அரைக்கும் செய்வோம். ஒரு கிலோவுக்கு 15 ரூபா, விக்கிறது 35 ரூபா. அப்படி போகுது. இன்னும் இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நல்லா போனா ஒரு நாளைக்கு 1000 ரூபா வருமானம் வந்தாதான் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், எங்களுக்கு சம்பளம். கரண்ட் பில்ல இந்த மாசம் வந்து 2500 ரூபா இதுக்கு மட்டும் கட்டினேன். போன முன்னாடி எல்லாம் 500 ரூபா 700 ரூபா வந்து இருந்தது. சரி, தொடர்ந்து இப்படி வந்துட்டே இருக்குது. 2500 ரூபா கட்டணும்னு கேட்டா அது வந்து 2 மாசத்துக்கு கம்மி கம்மியா போட்டதுல இந்த மாசத்துக்கு அதிகமா வருது அப்படின்னாங்க. அப்புறம் அந்த எப்படி இது பாதுகாப்பு, இப்ப மாஸ்க் போட்டு பண்ணும்போது எப்படி வேலை பண்ணி? எப்படி இது உள்ள யாரும் வர மாட்டாங்க, நான் மட்டும் தான் இருப்பேன். குடுக்குறவங்க வெளியே இருந்தா சமூக இடைவெளி எல்லாம், ஆமா வெளியே இருந்தா கொடுப்பாங்க. கடைக்கு வெளியே தான், வாங்கிட்டு வந்துட்டு உள்ள நான் மட்டும் தான் இருப்பேன். சரி சரி, கூட யாரும் இல்ல. சானிடைசர் எல்லாம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம், இங்க இருக்கு. ஒருத்தங்க சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்க, ஒருத்தர் நாப்கின் தயாரிக்கிறாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி மல்லிகை கடை ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இருக்காங்க. அந்த சும்மா அந்த மிச்சரு பிஸ்கெட்டு அதிரசம் முறுக்கு பக்கத்துல செஞ்சு விற்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே இப்ப ஒட்டு மொத்தமா இப்ப இப்ப எப்படி இருக்கு உங்களுடைய தொழில் எல்லாம் இருக்கு? எல்லாருக்குமே பாதிப்பு கம்மி தான். ரொம்ப நன்றிங்க.